ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் தமிழ் அரசின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு பையன் அம்மா கிட்ட போய் கேட்குறான், அம்மா தீபாவளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்கிறாங்க, தீபாவளி என்பது தீபம் பிளஸ் ஒளி, இதுதான் தீபாவளி. அதாவது வீட்டில் விலை கேட்டி வீட்டை ஒளிமயமாக்குறது தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பையன் சொல்கிறான், ஓ அந்த காலத்துலேயே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பவர் கட் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க போல, அதனால தான் வந்து தீபாவளின்னு பண்டிகை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வீட்டெல்லாம் விலைக்கே துவக்கிறாங்க போல அப்படின்னு பையன் சொல்கிறான். பையன் சொல்கிறது வேடிக்கையாக இருந்தாலும் இது உண்மை தானே. நம்ம வீட்டில் தினம் பவர் கட் இருக்குது, டெய்லி தினம் தினம் தீபாவளி தான் நம்ம வீட்டில். எது எப்படியும் இன்றைக்கி தீபாவளி நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பாருங்கள், காலையிலேருந்தே எல்லாரும் பட்டாசு பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கும். காலையிலே எப்படின்னா நீ சாயந்தரம் யோசிச்சு பாருங்கள், அப்படியே பூவே களை கட்டும். இந்த பட்டாசு சவுண்டு பட்டாசுமான வேடிக்கை எல்லாம் இந்த ஒளிமயமாக ஊரே ஜொலி ஜொலிக்கும். பயங்கர விசேஷமாக இருக்க போது இன்றைக்கி நைட்டு. சரி, இந்த தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், வாழ்த்து சொல்லுங்க. அடுத்தது ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரியா? மெசேஜ் சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது, வாழ்த்தோடு நிறுத்திக்கிறேன். இருந்தாலும் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஏதாவது அது சம்மந்தமாக சில ஜோக் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜோக்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் எதாவது இதை கேட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது இன்டர்நெட்லேயோ மெயிலையோ கூட படிச்சிருக்கலாம். படிச்சிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு சிரிப்பு வருமோ வராதோ தெரியாது, பட் புதுசாக கேட்குறவங்க கண்டிப்பாக கொஞ்சமாவது சிரிப்பு வரும் இந்த ஜோக் மூலமாக. சரி, ஒருத்தர் கேட்குறாரு, அந்த வீட்டில் என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்குது, அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் சொல்கிறார், அந்த வீட்டுக்காரர் வந்து டேரக்டர் ஷங்கரோட தீவிர ரசிகரம். அவர் வந்து பட்டாசு வெடிக்கிறது கூட பிரம்மாண்டமாக தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டர் போட்டு வந்து ரெடியாக நிற்கிறார். அதான் பரபரப்பாக இருக்குது அங்கே அப்படின்ட்டு இன்னொருத்தர் கேட்குறாரு, அந்த மாத்திரை அந்த பட்டாசு கடைக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எப்படிங்க சொல்கிறீங்கன்ட்டு. அவர்கிட்ட போயிட்டு பாம்பு மாத்திரை கேட்டால் கூட அதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவர் ஸ்ட்ரிக்ட் தாங்க இந்த பட்டாசு கடைக்காரரு. ஒரு அப்பா கடைக்கு போயிட்டு கேட்குறாரு, எங்கள் பட்டாசு பார்த்து கொடுங்க, பசங்க வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் நம்பி வாங்கிட்டு போனால் பட்டாசு வெடிக்கவே வெடிக்காது, தாராளமாக உங்கள் பசங்க வந்து சேஃபாக இருப்பாங்க அப்படின்ட்டு. இதுக்கு போய் எதுக்குமே இந்த பட்டாசு வாங்கணும், கடைக்காரர் இது மாதிரி சொல்கிறாரு. சரி, இதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஹாவ் எ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி. டேக் கேர், டாடா, பை பை.